கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. மண் சரிவு அபாய எச்சரிக்கை உடனடியாக வெளியேற்றப்பட்ட மக்கள். யாழ்ப்பாணத்து இளம்பெண்ணி மன்னாரில் சடலமாக மீட்பு. பாகிஸ்தானை மிரட்டும் மர்ம காய்ச்சல், பீதியில் மக்கள். நாட்டு மக்களுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. நாட்டில் இதற்காக விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிக்க வாய்ப்பு. முடிவை மாற்றுங்கள், வடக்கு கிழக்கு ஆயர்களிடம் அவசர கோரிக்கை. அரசாங்கத்துக்கு எதிராக புசலாவ நயப்பன தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம். மன்னார் கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்ட பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யுவதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கீர்த்தனா என தெரிய வந்துள்ளதோடு, மன்னார் மூன்றாம்பட்டி பகுதியில் தனது சகோதரருடன் வசித்து வந்த நிலையில் மன்னார் ஆடை தொழிற்சாலையில் கடந்த 2 மாதங்களாக பணியாற்றிய நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த யுவதியின் தந்தை சிறு வயதிலேயே மரணித்த நிலையில் தாயின் பராமரிப்பில் குறித்த யுவதி மற்றும் இரு சகோதரர்கள் இருந்துள்ளனர். தாய் பல்வேறு கூலி தொழிலில் ஈடுபட்டு கிடைத்த வருமானத்திலே மூவரையும் பராமரித்து வந்துள்ளார். குறித்த யுவதி உறவினர் ஒருவருடன் மன்னார் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை பணி முடிவடைந்த பின்னர் மன்னார் பேருந்து தரப்பிடத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது தனது ஆண் நண்பர் ஒருவருடன் சந்திப்பை மேற்கொண்ட காணொலி வெளியாகியிருந்தது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பரவி வரும் டெங்கு போன்ற மர்ம காய்ச்சல் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மர்ம காய்ச்சலுக்கு காரணம் டெங்கு போன்ற வியாதிகளை ஏற்படுத்தும் வைரசுகளின் குடும்பமான ஆர்போ வைரஸை சேர்ந்த மற்றொரு வைரஸாக இருக்கலாம் என வைத்தியர்கள் கூறுகின்றனர். இதன் விரிவான மற்றும் பல தகவல்களுடன் வருகின்றது. நாட்டில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் 6 முதல் 7 மாதங்களுக்கு நீடிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆண்டிகலர் தெரிவித்துள்ளார். தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்க முடியாது என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டொலர் கையிருப்பில் இல்லாததன் காரணமாக மார்ச் 2020 முதல் வாகன இறக்குமதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு எதுவும் இல்லை என புசலாவ நயப்பன தோட்ட தொழிலாளர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். புசலாவ நயப்பன தோட்டத்தில் 10 மணியளவில் ஆரம்பமான இப்போராட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அத்துடன் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்று விலையேற்றத்தை கண்டித்து பேரணியாக நயப்பன அம்மன் ஆலய சந்தி முன்பாக ஆரம்பமாகி நயப்பன பஸ் தரிப்பிடம் வரை சென்றுள்ளனர். வடக்கு கிழக்கு ஆயர்களின் அறிக்கையானது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மாவீரர் குடும்பங்களையும் வேதனைக்கு உட்படுத்தியுள்ளது என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையினை மீள பெற்றுக் கொள்ளுமாறு நாம் அவர்களிடத்தில் கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லங்கா ஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்றால் மேலும் 23 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,995 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 498 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 551,343 அதிகரித்துள்ளது. இவர்களில் 13,442 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்தோடு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 426 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். கொத்மலை கெட்டகப்பிட்டிய கிராமத்தில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 20 குடும்பங்கள் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ரஞ்சித் அழகக்கோன் தெரிவித்துள்ளார். இவர்கள் கிராமத்திலிருந்து தற்காலிகமாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கொத்மலை பிரதேச செயலகம் பிரதேச ராணுவ முகாமில் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் கிராமத்திற்குள் சென்று மண் சரிவு ஏற்படும் அடையாளங்கள் தென்பட்ட இடங்கள் ஆய்வு செய்துள்ளனர். இந்த கிராமத்தில் சில தினங்களுக்கு முன்னர் நிலத்திலும் வீட்டு சுவர்களிலும் வெடிப்பு ஏற்பட்டதை அவதானிக்க முடிந்ததாகவும் அழகக்கோன் குறிப்பிட்டார். நாட்டில் அடைமழை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மற்றும் நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது.
நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 30 மேற்பட்ட நீர்த்தேக்கங்கள் அதன் உயர்வு மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் டி அபி ஸ்ரீவத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய மழையுடன் கூடிய காலநிலை அடுத்த சில நாட்களுக்கு நிலவும். இதனால் உரிய அதிகாரிகளால் வழங்கப்படும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. மண் சரிவு அபாய எச்சரிக்கை உடனடியாக வெளியேற்றப்பட்ட மக்கள். யாழ்ப்பாணத்து இளம்பெண்ணி மன்னாரில் சடலமாக மீட்பு. பாகிஸ்தானை மிரட்டும் மர்ம காய்ச்சல், பீதியில் மக்கள். நாட்டு மக்களுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. நாட்டில் இதற்காக விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிக்க வாய்ப்பு. முடிவை மாற்றுங்கள், வடக்கு கிழக்கு ஆயர்களிடம் அவசர கோரிக்கை. அரசாங்கத்துக்கு எதிராக புசலாவ நயப்பன தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம்.